ஜெபம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் உயிர் நாடியாக இருக்கின்றது. ஜெபிக்கின்ற தேவனுடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. நம் ஜெபங்கள் அனைத்திற்கும் நிச்சயம் பதில் உண்டு. நமது வேதாகமத்தில் பல நபர்கள் ஜெபித்து அற்புதமான அதிசயமான காரியங்களை பெற்றிருக்கின்றனர். இந்த வீடியோவில் அவர்கள் யார் யார், எதற்காக ஜெபித்தனர், எப்படி ஜெபித்தனர், தேவன் அவர்களது ஜெபத்தை கேட்டு அவர்களை எப்படி ஆசீர்வதித்தார் என்பது பற்றியும், அவர்களது ஜெபத்தின் வல்லமை பற்றியும், நமது ஜெபங்களுக்கு நூற்றுக்கு நூறு பதிலை எப்படி பெற்றுக்கொள்வது என்பது பற்றியும் வசன ஆதாரங்களுடன் விரிவாக பார்க்கலாம். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இது மிக உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். வீடியோவை கடைசி வர பாருங்க. ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். முதலாவதாக ஆதியாகமம் 25:21-23 வசனத்தின்படி ஈசாக்கு ஜெபித்தார். அவரது மனைவி ரெபேக்காள் கர்ப்பம் தரித்தாள் என்று பார்க்கின்றோம். இரண்டாவதாக ஆதியாகமம் 32:22-29 மற்றும் ஓசியா 12:4 வசனத்தின்படி யாக்கோபு ஜெபித்தார். தேவன் அவரை ஆசீர்வதித்தார் என்று பார்க்கின்றோம். மூன்றாவதாக யாத்திரகமம் 32:13-14 வசனங்களின்படி மோசே ஜெபித்தார். அவருடைய ஜெபம் இஸ்ரவேல் ஜனங்களை மரணத்தில் இருந்து ரட்சித்தது என்று பார்க்கின்றோம். நான்காவதாக யோசுவா 10:12-20 வசனங்களின்படி யோசுவா ஜெபித்தார். அப்போது சூரியனும் சந்திரனும் நடுவானில் தரித்து நின்றது. பகைவர்கள், அதாவது எமோரியர்கள், அழிக்கப்பட்டனர் என்று பார்க்கின்றோம். ஐந்தாவதாக நியாயாதிபதிகள் 16:25-30 வசனத்தில் சிம்சோன் ஜெபித்தார். 3000 பெலிஸ்தியர்கள் கொல்லப்பட்டனர் என்று பார்க்கின்றோம். ஆறாவதாக 1 Samuel 2:26-9 வசனங்களின்படி அன்னாள் ஜெபித்தாள். அவளுக்கு ஒரு பாலகன் பிறந்தான். அந்த பாலகனாகிய சாமுவேல் வளர்ந்து வல்லமையான தீர்க்கதரிசியாக இருந்தார் என்று பார்க்கின்றோம். ஏழாவதாக சங்கீதம் 51 தாவீது ஜெபித்தார். தாவீது செய்த பாவத்தின் தோஷத்தை கர்த்தர் மன்னித்தார் என்று பார்க்கின்றோம். எட்டாவதாக 1 Samuel 3:9-12 மற்றும் 10:24 வசனங்களின்படி சாலமோன் ஜெபித்தார். அவருக்கு ஆண்டவர் விசேஷமான ஞானத்தை கொடுத்தார் என்று பார்க்கின்றோம். ஒன்பதாவதாக யோபு 42:10 வசனத்தின்படி யோபு ஜெபித்தார். கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றினார் என்று பார்க்கின்றோம். பத்தாவதாக 1 Samuel 4:9-10 வசனங்களின்படி யாபேஸ் ஜெபித்தார். கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தினார் என்று பார்க்கின்றோம். அவரது எல்லைகளை விஸ்தாரப்படுத்தினார் என்று பார்க்கின்றோம். அவரது சகோதரர்களை பார்க்கிலும் இவர் மேன்மையானவராக இருந்தார் என்று பார்க்கின்றோம். யாபேஸை பற்றிய விரிவான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது. பார்க்காதவர்கள் பின்னர் பார்த்து கொள்ளுங்கள். 11:18-35, 2 Samuel 1:10-12, யாக்கோபு 5:17-18 வசனத்தின்படி எலியா ஜெபித்தார். அவரது ஜெபத்தை கேட்டு கர்த்தர் மழையையும் அக்கினியையும் அனுப்பினார் என்று பார்க்கின்றோம். 12:2 Samuel 6:16-17 வசனங்களின்படி எலிசா ஜெபித்தார். வேலைக்காரனின் கண்களை உடனே கர்த்தர் திறந்தார் என்று பார்க்கின்றோம். 13:2 Samuel 20:3-6 வசனங்களின்படி எசேக்கியா ஜெபித்தார். அப்போது அவருடைய ஆயுசோடு 15 கூட்டிக் கொடுக்கப்பட்டது என்று பார்க்கின்றோம். 14:2 Samuel 14:1-13 வசனங்களின்படி ஆசா ஜெபித்தார். சத்துருக்கள் அவர் சேனைக்கு முன்பாக நொறுங்கி போனார்கள் என்று பார்க்கின்றோம். 15:2 Samuel 33:12-13 வசனங்களின்படி மனாசே ஜெபித்தார். கர்த்தர் அவரை திரும்ப எருசலேமில் உள்ள அவருடைய ராஜ்யத்திற்கே திரும்ப வர பண்ணினார் என்று பார்க்கின்றோம். 16:2 Samuel 34:27-28 வசனங்களின்படி யோசியா ஜெபித்தார். தேசத்தின் குடிகள் மேல் வர இருந்த எல்லா பொல்லாப்பையும் அவர் கண்கள் காணாதபடிக்கு கர்த்தர் மாற்றினார் என்று பார்க்கின்றோம். 17:2 Samuel 20:1-22 வசனங்களின்படி யோசபாத் ஜெபித்தார். அப்போது சத்துருக்கள் கையிலிருந்து அற்புத விடுதலையை பெற்றார் என்று பார்க்கின்றோம். 18:4:13-17, 5:1-15, 6:1-14, 7:1-10 வசனங்களின்படி எஸ்தர் ஜெபித்தாள்.
யூத ஜனம் முழுவதும் ஆமானின் சதி திட்டத்தால் ஏற்பட்ட மரண தீர்ப்பிலிருந்து தப்பினார்கள் என்று பார்க்கின்றோம். 19வதாக தானியேல் 6:10-23 வசனங்களின்படி தானியேல் ஜெபித்தார். அப்போது சிங்கங்களின் வாய்கள் கட்டப்பட்டு அவர் அற்புதமாக தப்பினதை பார்க்கின்றோம். சத்துருக்கள் சிங்க கெபியில் போடப்பட்டு சிங்கங்களுக்கு இரையானார்கள். அங்கு கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது என்று பார்க்கின்றோம். 20வதாக 2:32-20:21 வசனங்களின்படி ஏசாயா ஜெபித்தார். உடனே கர்த்தர் வானத்திலிருந்து தூதனை அனுப்பி சத்துருக்களை அதம் பண்ணினார் என்று பார்க்கின்றோம். 21வதாக லூக்கா 3:21-22 வசனங்களின்படி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். அப்போது வானம் திறக்கப்பட்டு தேவ சத்தம் கேட்டது என்று பார்க்கின்றோம். 22வதாக லூக்கா 23:42-44 வசனங்களின்படி சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு கள்ளன் ஜெபித்தான். அப்போது அவன் பரதீசின் பாக்கியம் பெற்றான் என்று பார்க்கின்றோம். 23வதாக அப்போஸ்தலர் 9:39-41 வசனங்களின்படி அப்போஸ்தலனாகிய பேதுரு ஜெபித்தார். அப்போது தொற்கால் மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தாள் என்று பார்க்கின்றோம். 24வதாக அப்போஸ்தலர் 1:14-2:1-10 வசனங்களின்படி சீஷர்கள் ஜெபித்தனர். அப்போது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது வந்து இறங்கினார் என்று பார்க்கின்றோம். 25வதாக அப்போஸ்தலர் 4:31-33 வசனங்களின்படி விசுவாசிகள் ஜெபித்தனர். அப்போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது என்று பார்க்கின்றோம். 26வதாக அப்போஸ்தலர் 12:5-12 வசனங்களின்படி சபையார் ஜெபித்தனர். அப்போது சங்கிலியினால் கட்டப்பட்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு தேவதூதனால் விடுவிக்கப்பட்டார் என்று பார்க்கின்றோம். கடைசியாக 27வதாக அப்போஸ்தலர் 28:8 அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபித்தார். அப்போது புபிலியுவினுடைய ஜுரமும் இரத்தபேதியும் நீங்கி சுகமானது என்று பார்க்கின்றோம். இப்படியாக நமது வேதாகமத்தில் ஜபங்களையும் அதற்கு ஆண்டவர் தந்த பதிலையும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஜபத்திற்கு அவ்வளவு வல்லமை இருக்கின்றது. அடுத்ததாக நமது ஜபத்திற்கு 100க்கு 100 பதில் பெறுவது எப்படி என்று வேதாகம ஆதாரங்களுடன் பார்ப்போம். முதலாவதாக நாம் ஜபத்திற்கு பதில் பெற வேண்டும் என்றால் நாம் எதையாகிலும் தேவனுடைய சித்தத்தின்படி கேட்க வேண்டும். 1 யோவான் 5:14-15, எபிரேயர் 10:7, சங்கீதம் 40:6-8, யோவான் 11:42 வசனங்களின்படி கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கின்றவராக இருக்கின்றார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கின்ற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கின்றார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கின்றோம். 2வதாக யோவான் 16:23-24 மற்றும் 14:14 வசனங்களின்படி மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாம் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போது நமது ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும். 3வதாக யோவான் 15:7-9:10, 14:10-11 வசனங்களின்படி நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டு கொள்வதேதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் நமது உள்ளத்திலும் நிலைத்திருக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது நாம் ஜபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். 4வதாக 1 யோவான் 3:22, யோவான் 15:10, யாக்கோபு 1:22-23, சங்கீதம் 1:1-3, நீதிமொழிகள் 4:20-22, மத்தேயு 7:24 வசனங்களின்படி அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கின்றபடியினால் நாம் வேண்டிக் கொள்கின்றது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமானவைகளை நாம் செய்யும் போது நமது ஜபங்கள் கேட்கப்படுகின்றது. 5வதாக மத்தேயு 21:22, யாக்கோபு 1:6-8, ரோமர் 10:17, எபிரேயர் 11:1-2 வசனங்களின்படி நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாக ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. ஆகவே நமது ஜபம் விசுவாசமுள்ள ஜபமாக இருக்க வேண்டும்.
நாமும் கூட விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போது நமது ஜபத்திற்கு பதில் கிடைக்கும். ஆறாவதாக மத்தேயு 18:19-20, அப்போஸ்தலர் 1:14-4, 24, 31, 32 வசனங்களின்படி, உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்கின்ற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கின்ற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாம் ஜெபம் செய்யும் போது நமது வேண்டுதலை குறித்தோ அல்லது எந்த காரியத்தை குறித்தோ நாம் 2-3 பேராக சேர்ந்து ஒருமனமாக ஜெபிக்கும் போது நமது ஜெபங்களுக்கு பதில் வருகின்றது. கடைசியாக 7வதாக மத்தேயு 7:7-11 வசனங்களின்படி, நாம் கேட்க வேண்டும், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கின்றவன் எவனும் பெற்றுக்கொள்கின்றான், தேடுகின்றவன் கண்டடைகின்றான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. என்ன வந்தாலும் நடக்கட்டும், என் வாழ்க்கையில என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், ஒரு ஃப்ளோல அப்படியே போயிட்டு இருக்கேன் என்று நாம் சொல்லாமல் நமக்கு என்ன தேவையோ அந்த காரியத்தை குறித்து நாம் தேவனிடம் கேட்க வேண்டும். இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தி கேட்க வேண்டும். 2-3 பேர் ஒருமனப்பட்டு நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை உபயோகப்படுத்தி அவரது வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போது நமது ஜெபங்களுக்கு 100% விரைவாக பதில் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. இனி இயேசுவின் நாமத்தினால் ஜெபியுங்கள், விசுவாசத்தோடு ஜெபியுங்கள். உங்கள் ஜெபங்கள் அனைத்திற்கும் கர்த்தர் நிச்சயம் பதில் தருவார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.